பலியெடுக்கப்பட்ட தமிழ் உறவுகளையும் 48ஆம் ஆண்டு தொடக்கம் சிங்கள அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தமிழின அழிப்பையும் இன்று நினைவு கூறுகின்றோம். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளானது இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒரு இனவாத அரசினால் தம் சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையை இவ்வுலகத்துக்கு எடுத்துக்காட்டும் ஒரு குறியீடு ஆகும். தம் இனிய உறவுகளையும் வீட்டையும் நாட்டையும் நாம் இழந்திருந்தாலும் நாம் எமது உள்ள உறுதியை மீண்டும் ஒரு தடவை திடப்படுத்திக் கொண்டு நமக்கு எதிரான போராட்ட களங்கள் எந்த விடம் எந்த வடிவத்தில் எம்மீது திணிக்கப்பட்டாலும் அவற்றை தமிழ் மக்கள் யாவரும் ஒற்றுமையாக நின்று எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதற்கு திடசங்கல்பம் பூணும் நாளும் இதுவாகும். இன அழிப்பு போரின் பின் எம் மக்களிடையே உருவாக்கப்பட்ட தோல்வி மனப்பான்மை, குழுவாதம், நடைமுறை சாத்தியமற்ற அதிதீவிரவாதம், போராட்ட குணத்துடன் தொடர்ச்சியாக செயல்படாமை, வினைத்திறனற்ற வாய்ப்பேச்சுக்கள் போன்ற குணாதிசயங்களால் எமது விடுதலைக்கான பாதை தடைபட்டு போகாமல் பேணி காத்து நீண்ட உறுதியான ஆழமான தேசிய பார்வை கொண்ட தேசாபிமானிகளை ஒன்றிணைத்து செயல்திறன் மிக்க தேச விடுதலை நோக்கிய வழி வரைபடத்தின் அடிப்படையில் நாம் எமது செயற்பாடுகளை உருவாக்கி படிப்படியாக பல நாடுகளில் உள்ள சகோதர அமைப்புகளுடன் கூட்டு வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஆற்றப்பட்ட முயற்சிகளால் பல தேச சக்திகளை வென்றெடுப்பதில் நாம் கணிசமாக முன்னேறியுள்ளோம். இலங்கை தீவில் இன்று உள்ள நெருக்கடி வெறுமனே பொருளாதாரம் சார்ந்தது என்பது தவறு. அதற்கான நிலையான தீர்வு இன அழிப்புக்கான காரணிகளை கலைந்தறிவுடன் குறைக்கப்பட்டுள்ளது. சிங்கள பௌத்தவாதமானது தமிழ் மக்களை கொண்டொழித்து முற்று முழுதாக சிங்கள பௌத்தர்கள் மாத்திரமே வாழ முடியும் என்ற அடிப்படை மகாவம்சவாதத்தினால் உருவாக்கப்பட்ட அரசு ராணுவ கட்டமைப்பு இலங்கை தீவினை வளர்ச்சி பாதைக்கு மாறாக அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளது. இக்காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா அரசனால் இன்று தம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையோ சேவைகளையோ பூர்த்தி செய்ய முடியாதுள்ள நிலையில் தம் நாட்டை சீரழித்துள்ளது. இந்த நிலை வரும் என்பதை துல்லியமாக கணிப்பிட்டு நாம் கடந்த காலங்களில் எதிர்வு கூறினோம். ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் மாத்திரமல்லாது பௌத்த சிங்களவாதத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் மதபீடங்கள், அரசியல் விற்பனர்கள், வெகுஜன தொடர்பு ஊடகங்கள், அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோருடன் மெத்தனமான அணுகுமுறையை கடைபிடித்த சர்வதேச நாடுகளும் இந்த அவல நிலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக. அடுத்து பல பத்தாண்டுகளாக ஸ்ரீலங்காவில் தொடரும் வன்முறை சுழற்சிக்கான அடிப்படைகள் கண்டறியப்பட வேண்டுமாயின் சர்வதேச குற்றவியல் நீதி விசாரணை பொறிமுறை உடனடியாக உருவாக்கப்பட்டு மாபாதக குற்றம் புரிந்தவர்கள் இராணுவ அரசியல் உயர்வுகளங்கள் உரிய தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அபிலாசைகளை பூர்த்தியாக்கும் ஒரு நீண்டகால அரசியல் தீர்வு சர்வதேச மத்தியஸ்தத்துடனும் உத்தரவாதத்துடனும் அமலாக்கப்பட வேண்டும். நீண்ட காலமுழக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் ஒரு நீண்ட யுத்தத்தினால் சின்னா பின்னமாக்கப்பட்டு சிதிலமடைந்த தேசம் உடனடியாக உரிய அதிகாரங்களுடன் கூடிய ஒரு இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டு புனர்வாழ்வு, புனரமைப்பு, மீள்குடியேற்றம் போன்ற மனிதாபிமான வேலை திட்டங்களை நடைபெறப்பட வேண்டும். உலகிலேயே அதீத இராணுவமயமாக்கப்பட்ட நாடுகளில் ஸ்ரீலங்கா முன்னிலம் பிடித்துள்ளது. கடந்த 38 ஆண்டுகளுக்கு மேலான அழிவுக்கான பாதையை சிங்கள தேசத்தினை இந்த கையறி நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசின் எதிர்த்து போராடும் சிங்கள சகோதரர்கள் பக்கம் நியாயம் உள்ளது. அவர்கள் தமிழின படுகொலையை நிறுத்த முன்வர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். அரசியல், ராஜதந்திர, பொருளாதார தளங்களில் தொடர்ந்து வரும் பின்னடைவுகளை இனி தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் உள்நாட்டில் ஏற்படும் அதிருப்திகளை கையாள முடியாது. ஸ்ரீலங்கா அரசு மிக பலவீனமாக உள்ளது. சர்வதேசம் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றது. மாறிவரும் உலகினை எமக்கு சாதகமாக கையாள வேண்டும்.
சரியான வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும். தேச சக்திகளை வென்றெடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஓரணியாக திரண்டிட வேண்டும். எந்த சவால்கள் வரினும் எந்த பேரழிவு தலைகாட்டினாலும் சோர்ந்து விட மாட்டோம் என தாயகம் தமிழகம் புலம்பெயர் தமிழ் மக்கள் உறுதி பூணுவோம். தாய கனவினை நனவாக்குவோம். வரலாறு திருத்தப்படும் தருணம் மீது உலக தமிழர்களை கொண்டு விடுவோம். தமிழ்